ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن ندلج بلغ المنزل. ألا إن سلعة الله الغالية، ألا إن سلعة الله الجنة، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹுடைய ஒரு பெரியோர் கிருபைதான் ரமலானுடைய மாதத்துல அமல் இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கிறேன். யார் யாருக்கு நெருக்கமா வரையலுமோ, டயர்ட் இல்லாதவங்க சரியும் தராதி எல்லாம் திருந்து சரி டயர்டா இருக்கும், அப்படி இல்ல கொஞ்சம் சமாளிக்கலாம், இந்த சுன்னத்தம் ஹயாத்தாக்கி ஒரு பங்களுடைய கூலி எடுத்தா பெரிய பாக்கியம் தானே நினைச்சாலும் நெருங்கிவாங்க. உண்மைக்குமே டயர் பிரச்சனை இல்ல, யாரும் உங்களை பற்றி தவறு நினைக்க மாட்டாங்க, தாண்டி கொண்டு பிரிக்கலாம் பிரச்சனை. ஏன்னா மஜ்லிஸுக்கு தான் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா கூறியதான். மலாய்க்கா மார்கள் இறங்குறது மஜ்லிஸுக்கு, மைக் போட்டிருக்கிறது, ஒருத்தர் மஸ்ஜிதுக்கு வெளியே இருந்து பயான கேட்டு கொண்டிருக்கிறாரு, அவருக்கு கூலி இருக்குது. ஆனா மஜ்லிஸுடைய கூலி இல்ல, மஜ்லிஸுக்கு தான் ரஹ்மத்துடைய மலாய்க்கா மார்கள் இறங்குறாங்க. மகசரத்துடைய வாதா இருக்குது, அவருக்கு நசீஹத் கிடைக்கும், அந்த மஜ்மாவுடைய பவாயும் கிடைக்காது. அந்த அமைப்புல எவ்வளவு நெருக்கமாக இருக்கணுமோ அந்த அமைப்புல இருக்கிறதன் மூலமாக அல்லாஹ் பெரிய கூலிகளை தான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, உண்மையாகவே இன்றைக்கு தராவியுடைய சுலுகளை சூரத்து யூசுப் ஓதப்பட்டுச்சு, எல்லாத்துக்கும் தெரியும். எனவே அந்த அமைப்புல உள்ளம் விரும்பிச்சு சூரத்து யூசுப்ல அல்லாஹ் எத்தனையோ விடயங்களை, நுணுக்கங்கள், பல விடயங்கள் எல்லாம் செல்றான். அந்த விஷயமா முதாக்கரா செஞ்சா நல்லம் என்ற ஒரு சிந்தனை சொல்லிகளுடைய நேரத்துல வந்துச்சு. இதுக்கு முன்னால சூரத்து யூசுஃப பத்தி நான் பேசினதும் இல்ல, பயான் செஞ்சதும் இல்ல, ஏதோ உள்ளம் சொல்லிச்சு இன்றைக்கு சூரத்து யூசுஃப பத்தி முதாக்கரா செய்வோம். அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு திருப்ப செய்வான. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சூரத்து யூசுப் இன்றைக்கும் சரியா 12:45 யாரு நீங்க ஞாபகம் சூரத்து யூசுப் குர்ஆன்ல ஆக முக்கியமான ஒரு சூரா. இந்த சூரத்துல தஃப்ஸீர செய்யறது என்னுடைய நோக்கம் அல்ல. இந்த சூரத்துல பல நுணுக்கங்கள் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான். எனவே அந்த சில நுணுக்கங்கள், எனக்கு விளங்கின நுணுக்கங்களை பத்தி நாங்க முதாக்கரா செய்வோம். குர்ஆன்ல அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா சூரத்து யூசுப் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல அழகான கதைகளை இந்த குர்ஆன்ல நாங்க சொல்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இதுல எங்களுக்கு என்ன விளங்குதுண்டா, ஒரு மனிதன் ஒரு பயான் செய்யற நேரத்துல, ஒரு லெக்சர் செய்யற நேரத்துல, ஒரு விஷயம் முதாக்கரா செய்யற நேரத்துல, இப்ப அவர் கதைகள் மூலமாக, இன்சிடென்ட்ஸ் மூலமாக நடந்த விடயங்களை செல்லி ஒரு விஷயத்தை விவரிப்பாங்களோ அந்த நேரத்துல மனிதனுக்கு கிரகிக்கிறது ரொம்ப லேசாக இருக்கு.
எனவே ரப்புல் ஆலமீனுடைய ஒரு சுன்னத் தான் ஒரு விஷயத்த சொல்ற நேரத்துல முழு குர்ஆன்ல எவ்வளவு சம்பவங்கள் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா இருக்கு. அதே மாதிரி தான் இந்த காலத்துல கூட நினைச்சா இந்த காலத்துல கூட ப்ரொஃபஷனல்ஸ் நாங்க பார்ப்போம், ப்ரொஃபஷனல் ட்ரெயினர்ஸ் இருக்கிறாங்களே, அந்த ப்ரொஃபஷனல் ட்ரெயினர்ஸ் ஒரு நாள் ஒரு ட்ரைனிங் ஒன்று செஞ்சா, லீடர்ஷிப்பை பத்தி ட்ரைனிங் ஒன்று செஞ்சா, அதில் ஒரு 20-30 இன்சிடென்ட் சிந்தனை ஒவ்வொரு கதைகளை சொல்லுவாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சுன்னத் தான் ஒரு விஷயத்த விளங்கப்படுத்தக்கூடிய நேரத்துல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணங்களை சொல்லுவாங்க, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தின உம்மத்தார்களுடைய கதைகளை சொல்லுவாங்க. சில கதைகள் இருக்குது உண்மைக்குமே நடந்ததை சொல்லுவாங்க, சில கதைகள் இருக்குது கற்பனை செஞ்சு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், கப்பல்ல ஒரு கூட்டம் போகுது, ஒரு கூட்டம் மேல இருக்கிறாங்க, இன்னொரு கூட்டம் கீழே இருக்கிறாங்க, மேல கூட்டத்துக்கு தண்ணி தேவைப்பட்டா கீழே தான் வருவாங்க, கீழே கூட்டத்தார்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா மேலதான் போவாங்க. அப்பா ஆனா அவங்க நினைச்சு கப்பல்ல கீழே ஒரு ஓட்டை ஒன்று உண்டாக்கினா என்ற சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூட சில அட்வைசர் செய்யக்கூடிய நேரத்துல உதாரணங்கள் பாவிக்கிறது. இது ரப்புடையம் சொன்னது தான், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொன்னது தான். அதே மாதிரி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கனவை பத்தி அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்றான், இஸ் கால யூசுஃபு லி அபீஹி யா அபதி இன்னி ரஐது 11 கௌகபன் வஷ்ஷம்ஸ வல் கமர ரஐதுஹும் லி சாஜிதீன். பாருங்க யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, என்னுடைய அருமை தந்தை, நான் ஒரு கனவு கண்டேன், அதுல சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள் எனக்கு சுஜூத் செய்யறத நான் கண்டேன். கணேசுக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல வாப்பா இந்த சந்தோஷமான செய்தியை கேட்டதுக்கு பின்னால மகனுக்கு சொன்ன நசீகத் என்ன தெரியுமா? அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், காலயா புனையா லா தக்ஸுஸ் ருயாக அலா இஹ்வதிக், என்னுடைய அருமை மகனே, இந்த முபாரக்கான இந்த கனவை பத்தி உங்களோட அடுத்த சகோதரர்களுக்கு செல்ல போக ஆரம்பிச்சு. உலமாக்கள் எழுதுறாங்க இந்த இடத்துல ஹசத் என்றது இருக்குது, ஹசத் பொறாம. இந்த பொறாம என்று செல்வது ஃபேமிலியில இல்லாதவங்க மட்டும் எங்களோட பொறாம செய்வாங்க என்றது அல்ல, ஃபேமிலிக்குள்ள கூட பிறந்த சகோதரர்களுக்கு மத்தியிலையும் பொறாம என்றது இருக்குது என்பது இந்த பொறாமுடைய அழகா. உண்மையாகவே யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் அவரோட தம்பி புனியாமீனும் ஒரே உம்மக்கு பிறந்த புள்ளைகள் அல்ல, ஒரே வாப்பாக்கு பிறந்த புள்ளை. இந்த ரெண்டு பேர் வேற மனைவியின் மூலமாக கிடைச்சது, அடுத்த சகோதரர்கள் எல்லாமே வேற மனைவியின் மூலமாக கிடைச்சது. ஆனாலும் வாப்பட புள்ளே, வாப்ப என்ன சொல்றார், மகனே இந்த கனவை நீங்க அடுத்த சகோதரர்களுக்கு சொல்ல போவானம் ஃபகீது லகைதா, அவங்க பல சூழ்ச்சிகளை உங்களுக்கு செய்வாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொறாம என்றது ரொம்ப பயங்கரமான நோய், சகோதரர்களுக்கு மத்தியிலையும் வரலாம். எந்த அளவுக்கு என்றா பொறாம என்று செல்வது ஒரு மனிதன் நேருக்கு நேர் ரொம்ப அழகா பேசுவாங்க, ஆனா பின்னால ஒரு முனாஃபித்தனமாக நடத்தக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை உண்டா. ரயீசுல் முனாஃபிகீன் அப்துல்லா இப்னு உபை இப்னு ஸலூல் லஅனத்துல்லாஹி அலைஹி, அந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு ஸலூல் முனாஃபிகீன்களுடைய தலைவர். அவர் முனாஃபிக்காக ஆகிறதுக்கு காரணமே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வந்த பொறாமை. மதீனால ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருந்தவர், மக்களுக்கு மத்தியில ரொம்ப கண்ணியமா இருந்தவர். எப்ப ஹபீப் மதீனக்கு வந்தாங்களோ முஸ்லிம்கள் அப்படியே நபி அவங்களோட கூட முஹப்பத் வச்சுட்டாங்க, அப்படியே எனக்கு இருந்தது அப்படியே டிரான்ஸ்பர் ஆகுது அங்க. ஆனா காஃபிராகவும் இருக்கேலா, கலிமாவும் சொல்றாங்க தான். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முனாஃபிக்கின்கள தலைவராக மாறுறாரு, என்ன காரணம், பொறாம சுத்தி. பொறாம உள்ளத்துல வந்துச்சு, அதன் ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல் ஹஸத தாக்குலுல் ஹஸன யாக்குலுல் ஹஸன கமா தாக்குலுல் நாரல் ஹஸப. பொறாம என்று சொல்றது எப்படி நெருப்பு விரவ திண்டு 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 கடைசிக்கு அதுவும் அழிஞ்சு போயிட்டுமோ, அதே மாதிரிதான் பொறாம என்று சொல்றது மனிதண்ட ஏனே எல்லா நனவுகள் அப்படியே இல்லாமா. நம்ம தஹஜ்ஜு தொழுறோம், வித்ர் தொழுறோம், தராவீஹ் தொழுறோம், உள்ளத்துல பெருமை இருந்தா எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு திண்டு கொண்டு போயிட்டு
நெருப்பு அப்படி விரவ திண்டு திண்டு கடைசிக்கு விரவு முடிஞ்சு ஒரு நெருப்பு அடுத்த நெருப்பை திண்டு கடைசி அப்படியே நூந்து போற மாதிரி ஒரு மனிதனுக்கு பொறாம இருந்தா உள்ளுக்கு பத்தி கொண்டேதான் ஷைத்தான் இபிலீஸ் ஷைத்தானாக ஆகின காரணமும் பொறாம. எப்ப ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது ஸ்டேட்டஸ் வந்துச்சோ இவர் இவ்வளவு காலம் பெரியவரா இருந்தார். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுஜூத் சென்ன சொன்ன உடனே இவருடைய உள்ளத்தில் என்ன வந்துச்சு? பொறாமதான் வந்துச்சு. எனவே வாப்பா மகனுக்கு செல்ற நசியத் என்ன? மகன் இந்த கனவு ஏற்கனவே பொறாமப்பட்டு கொண்டுதான் இருக்கிறான். இந்த கனவு நீ சொல்ல போனா என்ன இன்னும் பெரிய ஒரு முசீபத்துறக்கு நடக்கும். எனவே என்ன இந்த ஆயத்தங்களுக்கு படிச்சு தருவது என்ன? சில நேரங்கள்ல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியமத்களை பத்தி நாங்க அடுத்தவங்களுக்கு சொல்றத ரொம்ப கவனமா இருக்கும். இப்படி மாதா நினைக்கிறேன் ஒரு ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹுடைய நியமத்களை பில் கித்மான் மறைவான அமைப்புல நீங்க உபயோகிங்க. அல்லாஹ் எங்களுக்கு என்ன நியமத்களை தாரானோ அதை நீங்க ஷோ பண்ண போனா ஸ்ரீலங்கால நடந்த பெரிய பிரச்சனை அதுதான். ஓப்பனாகவே சொன்னேன், கொழும்புல இருக்கிற முஸ்லிம்கள், அப்புறம் இருக்கிறவங்க, கேண்டீன் இருக்கிறவங்க, எங்கெங்கெல்லாம் நல்ல முஸ்லிம்கள் இருக்கிறாங்களோ, பெரிய வீட்டை கட்டிக்கொண்டு ரெண்டு வாகனம் வச்சுக்கொண்டு பெஜரோ ஓட்டிக்கொண்டு பெரிய மொபைல கையில வச்சுக்கொண்டு போக்கல பாக்குறவனுக்கு நன் முஸ்லிமுக்கு இருக்கவே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஞானத்து அல்லா தாராந்தான் அடுத்தவனுக்கு பொறாம உள்ளத்தில் உண்டாகக்கூடிய அமைப்புல பாவிக்கிறதுக்கும் சரியா விரும்பல் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் இந்த பொறாணாயத்தும் எங்களுக்கு காட்டும். உங்களுக்கு பெரிய ஒரு நியமத் கிடைக்க போகுது என்றது உண்மைதான். ஆனா மகனே, இதை நீ வெளியே சொல்ல போனா வீட்டுக்குள்ள சகோதரனே உன்னோட இன்னும் பொறாமப்படுவாங்க என்பதை அல்லாஹ்வுக்கு சுபஹானஹுவத்தால படிச்சுட்டாங்க. அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான பாடம் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹுவத்தால படிச்சுட்டாரா, வாப்பா யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பயப்படுறாங்க, சகோதரர்கள் சொல்றாங்க வாப்பா நீங்க யூசுப் எங்களோட தாங்களே, நாங்க அப்படியே கொஞ்சம் விளையாடுறதுக்கு போவோம், நாங்க அவங்கள பாதுகாப்போம். ஆனா வாப்பா பயப்படுறார், இல்ல நீங்க எல்லாம் சில நேரத்துக்கு வெளியே போனதுக்கு போறோம், நீங்க எல்லாம் ரேஸோட போவீங்க, தம்பிய வச்சுட்டு போய்த்துருவீங்க, தம்பிய கடைசிக்கு ஓனாய் கடைசி திண்டுடும். இந்த இடத்துல நாங்க பாகிஸ்தான் இருக்கக்கூடிய நேரத்துல தஃப்ஸீர் படிச்சு கொண்டிருந்தோம். மௌலானா ஜர்வலி ஹான் ஹஃபிழஹுல்லாஹ் ஒரு விளக்கம் ஒன்று சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை பயப்படுறதாக இருந்தா ஒருத்தர் கிட்ட, நான் உதாரணத்துக்கு அப்துல்லா என்றவர் கிட்டால இந்த விஷயத்த பயப்படுறேன் என்றா, சில நேரத்துக்கு நாங்க அந்த பயத்தை காட்டுறது இருக்குதே அதுவும் எங்களுக்கு ஒரு விபரீதத்தை உண்டா. இப்ப கடைசி நடந்தது என்ன? வாப்ப மகனுக்கு தன்னுடைய பயத்தை சொல்றார், நீங்க பேசு கடைசிக்கு ஓடி போக்கல ஓனாய் திண்டுட்டேண்டா. இந்த நேரத்துல எங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியவருக்கு நாங்க பிளான் கொடுக்கற மாதிரி இருக்கு. அட இவர் பயப்படுறதும் வந்து ஓனாய் தின்றது தான், எனவே நாங்க அப்படி ஒரு பொய்ய சொல்லுவோமே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பயம் இருந்தாலும் அந்த பயத்தை எந்த முறையில ஹேண்டில் பண்ணாலும் தவறான முறையில ஹேண்டில் பண்ணினதாக தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்லுங்க. எனவே நாங்க சொல்ல போறது என்ன, நீங்க ஓட போயிட்டு கடைசிக்கு ஓனாய் புடிச்சேன்டா, கடைசிக்கு அவங்களுக்கும் லேசா அறிஞ்சு பெரிசா பிளான் பண்ண ஒண்ணும் தேவையில்ல, நாங்க என்ன சொல்லுவோம், வாப்பக வந்து சொல்லுவோம் ஓனாய் திண்டுட்டேன் அவ்வளவுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே ஒரு மனிதன் பயந்தாலும் அந்த பயத்தை எந்த முறையில ஹேண்டில் பண்ணுவோம் என்றது இந்த குர்ஆனுடைய ஆயத் எங்களுக்கு படிச்சு தரும். அது மாத்திரம் அல்ல, அல்லாஹு அக்பர், தர்பியத்துல் அவுலாது விஷயத்துல எங்களுக்கு விளங்குது நல்ல வாப்பாக தெரியும். வாப்பா ஒரு நபி யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நல்லா தெரியும். இவங்க யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஓனாய் சாப்பிடும் இல்ல, ஆனா இவங்க பொய்யான ரத்தத்தை ட்ரெஸ்ல போட்டுக்கொண்டு வந்து இப்ப கொண்டாந்து தாராங்க. உண்மைக்குமே அவரை எங்க வீசிருக்கிறாங்க, ஒரு கிணத்துலதான் வீசிருக்கிறாங்க. ஆனா ஹகீகத் என்ன நடந்திருக்குது என்றது யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியா, ஆனா ஏதோ பொய்ய கொண்டு போறாங்க என்றது மட்டும் தெரியும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆனாலும் ஒரு வாப்பா மகனோட எந்த முறையில நடந்து கொள்ளும் என்பதை குர்ஆன் எங்களுக்கு படிச்சு தரும். நாங்க இந்த காலத்துல என்ன சொல்லுவோம், எங்கட மகன் மாசம் மாசம், உதாரணத்துக்கு என்ன மகன் நான் வயசுக்கு பேசிட்டேன், எனக்கு மாசம் மாசம் ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் தான் செலவுக்கு தாரான்,
இந்த நேரத்திலையும் நான் என்ன சொல்லுவேன், எனக்கு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் செலவிருக்குது, நீ 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் தான் தாரா, இதுக்கு போற என்ன மோத்துக்கு முடிக்காத, நீ நாசமா போகணும், நீ அநியாயக்காரன் என்று எத்தனையோ வாப்பமார்கள் பிள்ளைகளுக்கு பதுவா செய்யறாங்களா இல்லையா? கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல பாருங்க, ஒரு வாப்பாக்கு மகன் செஞ்ச அநியாயம் என்ன, ஒரு மகனை அப்படியே கிட்னப் பண்ணி என்னமோ செஞ்சிட்டாங்க, அந்த மகன் அட்ரஸே இல்ல, வந்து பொய்யான கருத்துக்களை சொல்றாங்க, என்ன ஓலாய் கடிச்சு திண்டு பேசிட்டு. ஆனா நுபுவத்துடைய சிபத், ஒரு நபி எங்களுக்கு சிபத்தை காட்டுறாங்க, உண்மையான ஒரு வாப்பாவாக நீ இருந்தா ஒரு நாளும் பிள்ளைகளுக்கு பதுவா செய்ய மாட்டேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நல்ல தெரியும் ஒரு பொய்யதான் செய்வாங்க, ஆனாலும் பாவிக்கிற வார்த்தை நான் அழகான முறையில பொறுமையில இருப்பேன், உங்களோட விஷயத்த நான் அல்லாஹுக்கு பொறுப்புதான், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பாருங்க, தர்பியத்துல் அவுலாதுடைய விஷயத்துல எங்கட வாழ்க்கையில இத போல ஒரு பயங்கரமான அநியாயத்தை எங்கட புள்ள எங்களுக்கு செய்ய மாட்டான். இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்தாலும் ஒரு வாப்ப மகனோடு எப்படி நடந்து கொள்ளணும் என்பத குர்ஆன் எங்களுக்கு படிச்சு தருவது. பதுவா செய்ய போவானம் என் உம்மை வாப்பட பதுவா, அது லேசானது இல்ல. எனவே இவ்வளவு பெரிய அநியாயம் புள்ளே செஞ்சாலும் ஒரு வாப்பா என்ன சொல்லணும், ஃபஸபரு ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆன் வலா மா தஸிஃபூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரம் அல்ல, பின்னுக்கு அல்லாஹா யூசுப் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவன சம்பவத்தை செல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் செல்தான் இம்ராஅத்துல் அஸீஸ், அரசனுடைய மனைவி, அவங்களுக்கு இந்த யூசுப் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவளோட பெரிய ஒரு மஹப்பத் வந்துச்சு. அதுக்கு பின்னால என்ன செய்யறாங்க, இந்த யூசுப் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவளை அப்ரோச் பண்ணதுக்கு, ஹராத்துக்காக வேண்டி அழைக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. குர்ஆன் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆல தெளிவாக சொல்றான், வராவதத் ஹுல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா அன் நஃப்ஸிஹி வ கல்லகத்தில் அப்வாப். சிலதாங்க உள்ளத்துல ஆசை வந்துச்சு, என்ன செய்யறாங்க, எல்லா கதவுகளை மூடுறான், எல்லாம் எத்தனையோ கதவுகள் இருக்குது, எல்லாம் கதவுகளை மூடி வ காலத் ஹைதலக், எனக்கிட்ட வாங்க என்பது ஆசை. இந்த நேரத்துல அல்லாஹ் எங்களுக்கு என்ன படிச்சு தாரான்னா, யாருமே உங்களைய பாக்குறதுக்கு இல்ல, பாவம் செய்யறதுக்கு சொலிட் ஒரு அழகான ஒரு சூழ்நிலை இருக்குது, உம்மா இல்ல, வாப்பா இல்ல, மனைவி இல்ல, புள்ளைகள் இல்ல, யாருமே இல்ல. இந்த நேரத்திலேயும் ஒரு மனிதன் இந்த முறையில நடந்து கொள்ளணும். நீங்க பாருங்க யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி நடந்து கொண்டாங்க. சொல்றாங்க, கோல إنه ربي أحسن مثواي إنه لا يفلح الظالمون. சொல்றாங்க, அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த பாவத்தை செய்யறதுக்கு தயார் இல்ல, ரப்புல் ஆலமீன் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான், ஆனா என்ன முயற்சி செய்யறாங்க, இணையான இந்த பாவத்திலிருந்து என்னைய பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ நான் அதை செய்ய தயார். ஓடிக்கொண்டு போறாங்க கதவு கிட்ட. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, புத்திசாலி சொல்லுவாங்க, கதவு லாக் பண்ணி திறப்பா விட கையில் இருக்குது, லாக் எல்லாம் போட்டு இருக்குது, கதவு கிட்ட ஓடி என்ன செய்ய போறீங்க. உதாரணத்துக்கு அல்லாஹ் எங்களுக்கு காட்டு உதாரணம் எப்படி என்றா, ஒருத்தர் நேரம் நின்று கொண்டு ரயில் பீலிய பார்த்தா ரயில் பீலி ஒட்டுற மாதிரி தான் இருக்கேன், அடே முன்னுக்கு பேச்சு சளி வராது, ஏன்னா ரோயல் பீலி எல்லாம் ஒட்டிப்படுவது, அது சுட்டி இதே இடத்துல இருப்போம் என்று இருந்தா அவன் மடையன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆனா இதை விட இன்னொரு கட்டம் தான், நல்லாவே உறுதியா தெரியும் எல்லாமே மூடப்பட்டிருக்குது, ஆனா ஒரு இன்சான் என்ற ரீதியில இந்த அறாத்திலிருந்து என்னைய பாதுகாக்க எனக்கு என்ன செய்யலாம், கதவு கிட்ட ஓடி போறாங்க, அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடி அல்லாஹ் ஒவ்வொரு லொக்க அல்லாஹ் திறந்து கொண்டே போறான் அவன் குதிரத்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல அல்லாஹ் இன்னொரு வார்த்தையை பாவிக்கிறான், வலகத ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, உள்ளத்துல பாவத்துடைய எண்ணங்கள். நன்றாக விலகி கொள்ளுங்க, யாரும் தவறாக விலக வேணும் இந்த இடத்துல, ஆக முக்கியமான இடத்துல உள்ளத்தால சில பாவங்களை நினைச்சாலும் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா அதுக்கும் பாவம் எழுதுறதாக சில ரிவாயத்துகள் காட்டுது.
அது எப்ப அல்லாஹ் எழுதுவான் என்றால் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ஒன்றிருக்குது, பாவம் செய்யும் செய்யக்கூடிய ஒரு சிந்தனை வந்துட்டு போறது. இதுக்கு அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா என்ன பாவம் செஞ்சதாக எழுத மாட்டார். இன்னொன்னு இருக்குது, பாவம் செய்யுவோமே என்று சொல்லிக்கொண்டே இருக்குது உள்ளம், ஆனா உறுதியாக இல்லை. இதுக்குதான் ஹம் என்று சொல்றது, அரபால ஹம். ஆனா இதுக்கு மல்ல பாவத்தை எழுத மாட்டேன். ஆனா எப்போ ஒரு மனிதன் உள்ளத்துல அசம் வருமோ, பாவத்தை செய்யறதுதான், ஆனா செய்யாம இருக்கிறாரே, ரெண்டு பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்களே, இந்த பாவத்தை செய்யறதுக்கு அவர் முடிவு செஞ்சிட்டாரு, தடைகள் இருப்பதின் காரணமாக செய்யாம இருக்கிறாரு, இந்த உறுதிமானம் இருக்குது, இதுக்கு பாவம் செஞ்சதா அல்ல எழுதுவார். விளங்கி சார். ஆனா இந்த உறுதி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் உள்ளத்துல வர இல்ல. அல்லாஹ் தெளிவாக உம்மத்துக்கு காட்டுறான், மனிதர்களுக்கு காட்டுறான், யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த அஸ்ம்ல இருக்கல்ல, அதை விட கீழே தரஜா. வஹம்மத் பிஹி வஹம்ம பிஹா, யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உள்ளத்துலயும் பாவத்துடைய எண்ணம் வந்துட்டு அப்படியே போச்சு, ஆனா உறுதி கொள்ள இல்ல. அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலாவுடைய அந்த ரஹ்மத், அவருடைய அத்தாட்சிகள் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உள்ளத்துல இருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே எந்த எண்ணம் பாவமாக எழுதப்படாதோ அந்த ஒரு எண்ணம் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஏன் அவரும் மலக்கு இல்ல, அவரும் மனிதன் தான், அவருடைய உள்ளத்துல அப்படியே வந்துட்டு போச்சு. அதான் ஹதீஸ்ல வந்திருக்கிறா இல்லையா, அல் காத்திலு வல் மக்தூலு பின்னார், ரெண்டு பேர் யுத்தம் சண்டை குடிச்சு கொண்டிருக்கிறாங்க, ஒருத்தர் அடுத்தவரை கொலை செஞ்சிட்டார், கொலை செஞ்சவனும் நரகம், கொலை செய்யப்பட்டவரும் நரகம் என்பதால் ஹதீஸ்ல வருதா இல்லையா? அதே அது ஏன் கொலை செய்யப்பட்டவருடைய உள்ளத்திலும் உறுதியா இருக்குது, நானும் அவனை கொல்லுவேன். எனவே அந்த நீயத்துக்கு அவனும் நரகம் தான். ஆனா அந்த நீய கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு இருக்கிறது. ஹா, அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா இன்னொரு அலஹா இதுக்கு கீழ் பின்னால் பல சம்பவங்களும் சொல்லலாம். உதாரணத்துக்கு முஃப்தி கிஃபாயத்துல்லா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆக ஒரு முக்கியமான ஒரு முஃப்தியாக இருந்தவர். முஃப்தி கிஃபாயத்துல்லா ஆரம்ப காலத்தில் என்ன செஞ்சாங்க, அவங்க மரக்கறி இதுவரை விற்றுட்டு தான் கிதாப்களை வாங்கிட்டு மதரசால பாடம் ஓதுறதுக்கு போவாங்க. ஒரு நாள் காலையில மரக்கலி கீரை இதெல்லாம் விற்று கொண்டு போற நேரத்துல ஒரு பெண்மணி கீரை வாங்குற என்ற பெயர்ல வந்து அப்படியே வீட்டுக்குள்ள கூப்பிட்டு இவரும் அழகான ஒரு யங்ஸ்டர் அப்படியே கதவை மூடிட்டுட்டான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, கதவை மூடிட்டுட்டான், பாவத்துக்காக வேண்டி அழைக்கிறாங்க. மதரசா மாணவர், அல்லாஹுடைய பயம் உள்ளவர், இல்ல நான் ஹராத்த செய்ய தயார் இல்ல, அவ கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, யோசிக்கிறாங்க, எனக்கு யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனாங்களோ, ஓடிக்கொண்டு போனாங்க கதவு கிட்ட, எனக்கு என்ன செய்யலாம் என்று யோசிச்சு சொன்னாங்க, எனக்கு டாய்லெட் போகணும், அவசரமான தக்காக சரி போன டாய்லெட்ட காட்டினாங்க. டாய்லெட் போன போறோம், இவர் என்ன செஞ்சிட்டார், உடம்பால வெளியாகிற முழு நஜிசையும் எடுத்து முழு உடம்புலையும் பூசிக்கொண்டு வெளியே வந்து சொன்னாங்க, இதோ நான் வந்திருக்கிறேன். அவன் நாத்தத்தை தாங்க கதவை திறந்துட்டாங்க, போசந்தாங்க, இவருடைய நோக்கமே அதுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் பாவத்திலிருந்து நான் பாதுகாப்பு பெறணும் என்று நினைச்சிட்டானா, நிச்சயமாக அவனுக்கு அல்லாஹுடைய உதவி, அல்லாஹுடைய உதவி. ஒரு மூமின் என்ன செய்வான் என்றா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எந்த மோசமான நிலைமையாக இருந்தாலும் அதை பாசிட்டிவ் ஆக்கி கொள்ளக்கூடியவன் தான் மூமின், பாசிட்டிவ் ஆகக்கூடியவன். உதாரணத்துக்கு ஏர்போர்ட்ல போற நேரத்துல எல்லாம் பித்னா கூட அப்படிதானே, சமதுல இங்க போனா பித்னா கூட, ஆனா நிலைமை போக வேண்டிய நிலைப்பாடு உருவாகி, ஒருத்தர் ரோட்ல போகணும், ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஒரு மூமின் இப்படியா கொண்ட நிலைமை வந்தாலும் அல்லாஹுடைய ரஹமத் பெறக்கூடிய ஒரு மனிதனாக மாறுவான். எப்படி, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஏர்போர்ட்ல போனாலும் தன்னை பாதுகாத்து கொண்டு கீழே பார்த்து கொண்டு போவாரு. யா அல்லாஹ், எனக்கு உள்ளம் சொல்லுது தன்னை தூக்கி பெண்களை பாருண்டு, ஆனா உனக்காக வேண்டி என்ன தன்னை நான் பாதுகாத்து கொண்டு போறேன். நீ ஹதீஸ்ல ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, மாமின் முஸ்லிமின் யன்துரு இலா மஹாசினி இம்ராஅத்தின் அவ்வல மர்ரா ثم يغض بصره الا احدث الله عباده يجد حلاوتها. ஒரு முஸ்லிம் அவருடைய பார்வை அழகான ஒரு பெண்ணின் மீது பட்டிச்சு,
அழகான ஒரு பெண், ஆனா ஹராம் என்பதின் காரணமாக பார்வையை தாழ்த்துறாரு. அல்லாஹ் இவருக்கு புதியோர் இபாதத்தை வழங்கி அந்த இபாதத்துடைய ருசியம் அல்லாஹ் கொடுக்கிறார். இவர் ஏர்போர்ட்ல போற நேரத்துல இந்த மோசமான நிலைமையும் அவர் ஒரு பாசிட்டிவ் திங்கிங்காக எடுத்து நான் இந்த கனிமத்தாக எடுக்கிறது எப்படி எப்படி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க குர்ஆன்ல சம்பவம் வரக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகான முறையில நடந்து கொண்டாங்களோ ஏர்போர்ட்ல நான் எப்படி நடந்து கொள்வேன் என்றா உள்ளம் சொல்லுது பாருண்டு யால நான் பார்க்க மாட்டேன். ஹதீஸ் நபி அவங்க சொன்னாங்க நீ ஈமான கூற்றதாக, எனவே நான் கீழே பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு புதிய ஒரு இபாதத் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரம் அல்ல, அதிகமான பெண்கள் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள ஜினாக்கு அழைச்ச நேரத்துல யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பாவிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? قال رب السجن احب قال رب السجن احب الي مما يدعونني اليه. அந்த பெண்கள் சொன்னாங்க ஒன்றோ எங்கட ஆசைய நீங்க பூர்த்தி ஆக்கணும், அப்படி இல்லாட்டி உடனே ஜெயிலுக்குள்ள போடும். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க துவா என்ன தெரியுமா? قال ربي السجن احب الي مما يدعونني اليه. يلا இந்த பெண்கள் எந்த ஹராத்தின் பக்கம் என்னைய கூப்பிடுறாங்களோ அதை விட நான் ஜெயில போய்த்து இருக்கிறத நான் விரும்புறேன் யா அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நன்மோனுமா ஒன்று பாவத்தை செய்றீங்களா இல்லாட்டி கஷ்டப்படுறீங்களா? பாவத்தை செய்றீங்களா இல்லாட்டி ஜெயில போறீங்களா? இந்த நேரத்துல யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? நான் ஜெயில போய்த்திருக்கிற பிரச்சனை இல்ல, ஆனா ஜினாக்கு போக மாட்டேன்னு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி நிலைப்பாடுகள் எங்கட வாழ்க்கையில பல கட்டங்கள்ல வருது. அதான் சொல்லுது கதைய மூடிட்டு போறீங்களா அப்படி இல்லாட்டி பிசினஸ் செய்வீங்களா? இது ஹராம் இல்ல, ஹராத்துக்கே இந்த அளவுக்கு உறுதியாக இருந்தாங்க யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். நான் ஜெயிலுக்கு போட்டயார், ஆனா ஹராத்த செய்யறதுக்கு தயார் இல்ல. நான் குடிசல வாழ்றதுக்கு தயார், வட்டிக்கு வீடு வாங்குறதுக்கு தயார் இல்ல. நான் பிச்சை வாங்கினாலும் ஒரு ஃபக்கீர் மிஸ்கின் கேட்டகரியில் இருந்து ஜகாத் எடுத்தாலும் பரவாயில்ல, வட்டிக்கு நான் போக மாட்டேன் என்று முடிவு செய்யறதுக்கு இதனால் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க ரப்பி ஸ்ஜுனு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. யான முழு உலகமும் சொல்லுது வட்டி தான் எடுக்கணும், ஆனா நான் சொல்றேன் இல்ல, நான் ஃபக்கீர் மிஸ்கின் கேட்டகரியில் இருக்கணும் பிரச்சனை இல்ல, வட்டிக்கு ஒரு நாளும் போக மாட்டேன் என்று சொல்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இவ்வளவு பெரிய பாடங்கள் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா சூரத்து யூசுப்ல படிச்சிட்டாரான். அதே மாதிரி பின்னுக்கு அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்றான், வமா உபல்லிகு நஃப்ஸி இன்ன நஃப்ஸ லஅம்மாரதும் பிஸ்ஸூ இல்லா மா ரஹிம ரப்பி இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம். وَمَا أُبَرِّئُ نَفْسِي إِنَّ النَّفْسَ لَأَمَّارَةٌ بِالسُّوءِ. யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க நிச்சயமாக நஃப்ஸ் இருக்குது, இந்த நஃப்ஸ் பாவத்தின் பக்கம் அழைச்சு கொண்டே. உலமாக்கள் சொல்றாங்க நஃப்ஸ் மூணு வகை ஒன்று இருக்குது, நஃப்ஸுல் அம்மாரா இன்ன நஃப்ஸ லஅம்மாரதும் பிஸ்ஸு, ஒன்று இருக்குது நஃப்ஸுல் அம்மாரா. நஃப்ஸுல் அம்மாரா என்று சொன்னால் பாவத்தின் பக்கம் அழைச்சு கொண்டே இருக்கக்கூடிய நஃப்ஸ். முயற்சி செய்வானோ, நிகர்களை செய்வானோ, அமல்களை செய்வானோ, நஃப்ஸுக்கு முஜாஹதா செய்வானோ, இது இரண்டாவது கேட்டகரிக்கு போகும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் அந்த சூரால் அல்லாஹ் சொல்றான் நஃப்ஸு லவ்வாமா For more lectures, visit slhub.com.